ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தூர் தால் சொல்லுவாங்க, தூரம் பருப்பு இல்லைனா எல்லோ ஸ்ப்ளிட் பீஸ்னு கிடைக்கும். அது ஒரு ஹாஃப் கப் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குக்கரில் யூஸ் பண்ணி 5 விசில் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், தக்காளியும் அதே மாதிரி ஒரு தக்காளி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் அளவு குக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். வாங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். சாம்பார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்வாங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில்ஸ் விட்டுறேன். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னா, வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, தக்காளி 1, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், குக்கும்பர், கேரட், பீன்ஸ் அண்ட் ட்ரம்ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் ஒரு காஞ்சி மிளகாய். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் வந்து சூடான பிறகு 3 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் இங்கே. நல்லெண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வர அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருக்கேன் நல்லா தட்டி. ஸோ தோலோடு தான் நான் சேர்ப்பேன். ஸோ தோலோடவே இங்கேயும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி வச்சுருக்க, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தாளிப்பு வந்து தீஞ்சிடவே கூடாது, அப்புறம் ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தீயாது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஆட் பண்ணுறதால வந்து சாம்பார் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா 1 டைம் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சாம்பாரில் கண்டிப்பாக குக்கும்பர் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பெருங்காயத்தையும் நல்லா இந்த மிக்சரோட கலந்து விட்டுறேன். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வந்து கேரட், பீன்ஸ், குக்கம்பர், தக்காளி அண்ட் ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா புளி கரைச்சது அப்படியே ஆட் பண்ணிடுறேன் வடிகட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் எப்படி பண்ணும் அப்படிங்கிற ரெசிபியை வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ யாராவது ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி சேர்க்குறீங்க, மிளகா தனியா தூள் அரைச்சி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அதை அப்படியே பார்த்து செஞ்சுருங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு கொதிச்சு வரணும், அது கூட பருப்பு சேர்த்து அதையும் கொதிக்க வைக்கணும். இதுதான் சிம்பிள் சாம்பார். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது எப்படியும் காயெல்லாம் நல்லா குக் ஆகி ட்ரம்ஸ்டிக்லாம் ஃபுல்லாகவே வெந்து வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படியும் 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ மிளகா தனியா தூள் எப்படி அரைக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு தனியாவுக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே டபுள் ஆர் ட்ரிப்பிள் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம்.
ஸோ இது ஒரு லைட்டாக இதை கடாயில் வறுத்துட்டு அப்படியே நீங்கள் கிரவுண்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடாயில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பருப்பு நம்ம இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த மிக்சர் எடுத்து அந்த பருப்பில் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ காய்கறி எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிச்சிச்சு அப்படின்னா சாம்பார் ரெடி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான சாம்பார் உங்களுக்கு ரெடி. இது வந்து இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அண்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.